வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். ரிபப்ளிக் டே ஸ்பெஷலா நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு ட்ரை கலர் ஃப்ரூட்ஸ் ட்ரஃபிள் எப்படி செய்யலாம்ங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விப்பிங் கிரீம் ரெடி பண்ணனும். நம்ம விப் பண்ண போற பவுல வந்து நல்லா chill பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு 1/2 an hour வந்து ஃப்ரீசர்ல வச்சு நல்லா chill னு வெச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம விப் பண்ண போற பிளேட்ஸும் நல்லா chill னு இருக்கணும். 1/2 கப் வந்து விப்பிங் கிரீம் இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்வீட்னஸ்க்கு 2 டீஸ்பூன் பவுடர் sugar ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் கிரீம் ஊத்தி இருக்க பவுல் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கணும். ஏன்னா நம்ம விப் பண்ணும்போது வெளியில தெளிச்சிர கூடாது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 1 ல வெச்சு பீட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் விப்பிங் கிரீம்க்கு 1 மினிட்ல நமக்கு இந்த மாதிரி சாஃப்ட் பீக்ஸ் வந்துருச்சு. 1/2 கப் ஊத்தி இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த மாதிரி சாஃப்ட் பீக்ஸ் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் பீட் பண்ணிக்க போறேன். நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்க. இத வந்து நீங்க ஹை ஸ்பீட்ல இல்லட்டி மீடியம் ஸ்பீட்ல வச்சு விப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 2 ல வச்சு விப் பண்ணப் போறேன். 2 மினிட்ஸ் பீட் பண்ணிருக்கேன். நல்ல ஸ்டிஃப் பீக்ஸா வந்துருச்சு. பாருங்க, நம்ம இந்த மாதிரி தலையில இப்படி கவுத்துனாலும் கீழே விழவே விழாது. இப்போ நமக்கு கிடைக்கிற வரலும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பைப்பிங் பேக்ல நான் ஃபில் பண்ணிக்க போறேன். நான் வந்து எனக்கு பிளைன் நாசல் தான் யூஸ் பண்றேன். இதுல வந்து நம்ம விப்பிங் க்ரீமா ஃபில் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கிரீன் கிரேப்ஸ் இந்த மாதிரி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பழம் கிவி ஆட் பண்றேன். கிவி பழத்தையும் இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு கிவி கிடைக்கலனா நீங்க வெறுமனே கிரீன் கிரேப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் sugar ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கீழ் லேயர் வந்து green color. சோ வந்து நான் இந்த கிவியையும் கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். green லேயருக்கு மேல நம்ம விப்பிங் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து அத வந்து மேல வந்து ஆரஞ்சு கலர் லேயருக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் ட்ரை கலர் ஃப்ரூட் ட்ரஃபிள் ரெடி ஆயிருச்சு. நம்ம ஃப்ரூட்ஸோட விப்பிங் கிரீம் சேர்த்து சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாவும் சூப்பராவும் இருக்கும். ரிபப்ளிக் டே அன்னைக்கு இந்த டிஃபரெண்டான ரெசிபியை உங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.